ஒன்று தெரிஞ்சுக்காங்க, தேவனுடைய வைராக்கியம் உங்களுக்குள் போடப்படுகிறது. அது என்னவென்றால் வியாதியற்ற ஒரு உலகத்தை, ஆமென், மரணமற்ற ஒரு உலகத்தை, கண்ணீரற்ற ஒரு உலகத்தை, ஆமென், கவலையற்ற ஒரு உலகத்தை உங்களை சுற்றி சிருஷ்டிக்க ஆரம்பிப்பதற்கு கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை பட்சிப்பதாக, பட்சிப்பதாக. இது நன்றாக கவனியுங்கள், இது ஏதோ நம்முடைய வைராக்கியம் அல்ல. இதான் கர்த்தனை பேசினார், இது தேவனுடைய வைராக்கியம். தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவதை ஒரு நாலு வாரம் பார்த்தோம். God's zeal on me, எனக்காக, என் மீது அவர் வைத்த வைராக்கியம். அடுத்து என் மூலமாய் அவர் வைராக்கியம்னு ஒன்று இருக்கு. தேவன் தன்னுடைய வைராக்கியத்தை நம்ம மூலமாக ரிலீஸ் பண்ணுவாராம். அப்படி வர்றது தான், சிலர் பாருங்கள் ப்ராஸ்பரிட்டியை பேசிக்கிட்டே இருப்பாய், என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு விதைய தேவன் போட்டிருப்பார். அது என்னென்னா வறுமையா கூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம். இதுதான் அவர்களுக்குள்ளாக தேவனுடைய வைராக்கியம் வெளிப்படுத்து. இதுதான் வந்து எருசலேம் தேவாலயத்தில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தவங்க, காசு கொடுத்துட்டு இருந்தவங்க, நிறைய அந்த இடத்துல உட்காந்து வந்து பணம் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தவர்களை இயேசு அடித்து தகர்க்கும்போது, எனக்கு அப்படியே பார்க்குறேன் இயேசுனார், ஆனால் எம்ஜிஆர் படம் போட்டுக்கிட்டு இருக்கிறாய், எங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டான் பார்த்தோன்னு டக்குன்னு எனக்கு எருசலேம் தேவாலயம் ஆகுது. ஆமே, அங்கே அப்படின்னா அடித்து தகர்த்தார் தேவன். வெளிப்படுத்தல் வருது, இனி அவர்கள் அழுது உண்டுகிறார்கள், அவர்கள் கண்ணீர் கடலிலே. என்னைக்கு சிலுவைக்கு நான் வர்றேனோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாதுன்னாரு. அந்த இடத்துல எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் வைராக்கியம் என்னை பட்சிச்சிருச்சுன்றார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, தேவனுடைய வைராக்கியம் உங்களுக்குள் போடப்படுகிறது. அது என்னவென்றால் வியாதியற்ற ஒரு உலகத்தை, ஆமென், மரணமற்ற ஒரு உலகத்தை, கண்ணீரற்ற ஒரு உலகத்தை, ஆமேன், கவலையற்ற ஒரு உலகத்தை உங்களை சுற்றி சிருஷ்டிக்க ஆரம்பிப்பதற்கு கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை பட்சிப்பதாக, பட்சிப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அது ஒரு விதையாக உங்களுக்குள்ளே போடப்படும், அது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இது ஒரு கட்டளை. என் நண்புக்குரிய ஜான்ஜி லேக் அவருடைய சபையில் ஏகப்பட்ட பேர் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாரெல்லாம் வந்து அந்த பிளேக் நோயினால் மடிந்து கொண்டிருந்த போது, அவர் மட்டுமே ஒரு வாரத்திலே 8-9 ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தி வச்சாராம். 8, 10, 15 கடைசியில் செத்து போனவர்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 100-200 ஆயிடுச்சான். ஒரு நாள் கையில் அந்த ஒரு சிறு குழந்தை இறந்ததை புதைக்கிறதுக்கு முன்னாடி அஜோமன், ஆண்டவரே இதுவே நாம் புதைக்கிற கடைசி குழந்தையாக இருக்கட்டும் என்று சொல்லி மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்தப்போ, ஒரு அவர் வேதாகமத்தை அதை காற்று அடித்து அப்படியே புரட்டி போஸ்டில் 10:38 வந்து நின்றுச்சான். அதில் பார்த்தா தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். சொன்னாரன், ஏன் ஆண்டவர் இவ்வளோ வியாதியை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ பரிசுத்தம் என்ன சொன்னாராம், அவர் வியாதியை கொடுக்குறவர் இல்லைப்பா, அவர் 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செய்தார், ஒருத்தனு கூட ஒரு வியாதியை தரல, இந்த 3.5 வருஷங்களும் அவர் வியாதியை சுகமாக்குகிறவராகவே சுற்றித்திருந்தார், நன்மை செய்கிறவரை சுற்றித்திருந்தார். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு வியாதி இல்லாத உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தை அவர்களை கொண்டு வந்தது. நடந்தது என்ன, ஒரு வாரத்துக்கு 500 அற்புதம் நடந்துச்சாங்க. அதாவது மெடிக்கல் ரிஜிஸ்டர் மிரக்கல். அவர் இருந்த காலகட்டத்தில் 1 வருஷமா 2 வருஷத்தில் 500,000 ரிஜிஸ்டர் மிரக்கல், மெடிக்கல் ரிஜிஸ்டர் மிரக்கல் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் பாருங்க வீட்டுக்கு. 50 பேர் கையை தட்டுங்களேன் சார். ஒரு ஆமென், 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 ஆமென். காட் சீடு, காட் சீடு.